டிஸ்கஸ் அபவுட் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 4 வியட்நாம் வார். ஓகே, பை த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் விண்ட் மீன்ஸ் கண்ட்ரோல்டு த நார்த்தன் ஹாஃப் ஆஃப் வியட்நாம். அதாவது இரண்டாவது உலகப்போருடைய முடிவில் வியட்மின் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வியட்நாமுடைய வடக்கு பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். விண்ட் மின்ச் ஃபார்ம்டிய கவர்மெண்ட் லெட் பை ஹோச்சு மின் இன் ஹனாய். வியட்நாமுடைய அந்த வியட்மின் அப்படிங்கிறது ஹோச்சி மின் தலைமையில் ஹனாய் நகரில் வந்து ஒரு பேரரசை உருவாக்கியது. த விண்ட் மின்ச் கவர்மெண்ட் குவிக்லி ஆக்குபைடு த சதர்ன் ஹாஃப் ஆஃப் வியட்நாம். இந்த வியட்மின் அரசு வந்து வியட்நாமுடைய தென் பகுதியை வேகமாக ஆக்கிரமிப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஹவவர் த அலைடு பவர்ஸ் டிசைடட் அட் அ பாஸ்ட்ரம் தட் த பிரிட்டிஷ் இன் த சவுத் அண்ட் த சைனீஸ் இன் த நார்த் ஷுட் டிஃபண்ட் இண்டோ சைனா ஃப்ரம் த ஜாப்பனீஸ். போஸ்ட்ரம் அப்படிங்கக்கூடிய நகரில் கூடிய நேச நாடுகள் ஐரோப்பிலிருந்து மீட்கப்பட்ட இந்தோ சீனாவுடைய தென்பகுதியை பிரிட்டிஷாரும் வடக்கு பகுதியை சீனாவும் பிரித்து கொள்வது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது. சரியா? பட் கோச்சி மின் ஹேட் எக்ஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் கண்ட்ரோல் வெரி ஃபார்ம்லி அண்ட் ஸோ ஏர்லி இன் 1946 த பிரிட்டிஷ் அண்ட் சைனீஸ் ட்ரூப் ஹேட் டு வித்ட்ரோ லீவிங் த ஃப்ரெஞ்ச் அண்டு வியட் மீன்ஸ் டு கன்ஃப்ரண்ட் ஈச் அதர். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹோச்சி மின்னுடைய கட்டுப்பாடு உறுதியாக இருந்ததுனால வியட்மின்னை ஃப்ரெஞ்சு படைகள் மோதிக்கொள்ளும்படி செஞ்சுட்டு சீன படைகளும் ஃப்ரெஞ்சு படைகளும் 1946 தொடக்கத்தில் வந்து பின்வாங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இன் மார்ச் த டூ கவர்மெண்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் விண்ட்மீன் ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் பை விச் நார்த் வியட்நாம் வாஸ் டு பி எ ஃப்ரீ ஸ்டேட் வித் இன்னிய இந்தோ சைனா ஃபெடரேஷன்ஸ். ரெண்டு அரசுகளும் அதாவது ஃப்ரெஞ்சும் வியட்மீனும் ஏற்படுத்திக்கிட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் வடக்கு வியட்நாம் ஒரு விடுதலை பெற்ற நாடாக இந்தோ சீனா கூட்டாட்சியில் பங்கெடுப்பது அப்படின்னு சொல்லியும் முடிவு பண்ணப்பட்டது. சரியா? இன் 1949 த ஃப்ரெஞ்ச் அட்டம்ப்டட் டு செக்யூர் த சப்போர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் பை டிக்ளரிங் வியட்நாம் லாவோஸ் அண்ட் கம்போடியா இண்டிபெண்டன்ட் வித் இன் த ஃப்ரெஞ்ச் யூனியன் ரீடைனிங் ஒன்லி ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட்ரல் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோல். 1949 மக்களுடைய ஆதரவை பெற எண்ணிய ஃப்ரெஞ்சு அரசு வியட்நாம் லாவோஸ் கம்போடியா ஆகிய நாடுகளை ஒரு ஃப்ரெஞ்சு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அவற்றை வந்து சுதந்திர நாடாக அறிவித்து அந்நாடுகளுடைய வெளியுறவுத்துறையையும் இராணுவத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க போவதா கூறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? வைல் த ஃப்ரெஞ்ச் வேர் ரிசீவிங் கன்சிடரபுள் ஃபினான்ஸ் எய்ட் ஃப்ரம் அமெரிக்கா த விண்ட் மின்ச் வேர் ஹெல்ப்டு பை த நியூ சைனீஸ் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். அமெரிக்கா கிட்டேருந்து உதவி தொகையை ஃப்ரெஞ்சு பெற்றபோது வியட்மின்னுக்கு சீன பொது உடைமை அரசு அப்படிங்கிறது உதவி செஞ்சிச்சு. ஓகேவா? த ஃப்ரெஞ்சு ட்ரூப்ஸ் வேர் ஈவென்ச்சுவலி டிஃபீட்டட். இறுதியில் ஃப்ரெஞ்சு படைகள் அப்படிங்கிறவங்க போரில் வந்து தோக்கடிக்கப்பட்டாங்க. த ஜெனிவா கான்ஃபரன்ஸ் 1954 தட் மெட் ஆன் கொரியா அண்ட் இந்தோ சைனா டிசைடட் தட் வியட்நாம் வாஸ் டு பி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் பட் டெம்பரலி டிவைடட் த விண்ட் மின்ச் கண்ட்ரோல் த நார்த் அண்டு பாடோய் டு ஹெட் த கவர்மெண்ட் த சவுத் கம்போடியா அண்ட் லாவோஸ் வேர் டு பி இண்டிபெண்ட். ஓகே, அதாவது கொரியா வந்து 1954 ஜெனிவா மாநாட்டில் வியட்நாம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திர நாடாக கொல்லப்பட்டாலும் தற்காலிகமாக வியட்நாம் வந்து வடக்கு வியட்நாம் அப்படிங்கிறத பாவோய் தலைமையிலான அரசும் இந்த வியட்மின் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா விண்ட்மின் அப்படிங்கிறது வடக்கு வியட்நாமையும் பாவோடாய் தலைமையிலான அரசு வந்து தெற்கு வியட்நாமையும் ஆட்சி செய்வது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. கம்போடியாவும் லாவோஸும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர பெற்ற நாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வித் எ பாப்புலேஷன் ஆஃப் 16 மில்லியன் நார்த் வியட்நாம் பிகேம் எ கம்யூனிஸ்ட் ஸ்டேட் வித் கோச்சி மின் ஆஸ் பிரசிடென்ட். கோச்சி மின்னை வந்து குடியரசுத் தலைவராக ஏற்றுக்கிட்டு 16 மில்லியன் அப்படிங்கிற அளவில் மக்கள் தொகை வடக்கு வியட்நாம் வந்து ஒரு பொது உடைமையினராக மாறியது. சவுத் வியட்நாம் அப்ராக்சிமேட்லி ஆஃப் த சேம் சைஸ் அண்ட் பாப்புலேஷன் வாஸ் ரூல்டு பை நியோக்டின் நிக்கோடின் டிம்.
அதே மாதிரி ஏறக்குறைய அதே பரப்பளவும் மக்கள் தொகையும் கொண்ட தெற்கு வியட்நாமுக்கு வந்து தீவிர அந்த ரோமனுடைய கத்தோலிக்கரான நிக்கோடின் டியாம் அப்படிங்கிறவர் அதிபரானார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? த கவர்மெண்ட் சர்வைவல் இன் சவுத் வியட்நாம் டிபெண்ட் ஆன் இன்க்ரீஸிங் த அமௌண்ட் ஆஃப் யூஎஸ் சப்போர்ட். ஓகே, தெற்கு வியட்நாமில் அரசுடைய நிலைமை அமெரிக்கா நாட்டுடைய பொருளாதார மற்றும் பிற உதவிகளை சார்ந்து தான் அமைஞ்சதுன்னு சொல்லி சொல்லுவோம். In 1965, மரைன்ஸ் லேண்டட் அட் டனங் நேவல் பேஸ் அண்ட் தேர் வேர் 33,500 யூஎஸ் ட்ரூப்ஸ் இன் த கண்ட்ரி வித்தின் எ மந்த். அதாவது டனங் அப்படிங்கிற கப்பல் தளத்தில் 1965 வந்திறங்கிய துவங்கிய மாலுமிகளை சேர்த்து ஒரே மாதத்தில் 33,500 துருப்புகள் அப்படிங்கிற அளவில் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். த நம்பர் இன்க்ரீஸ் அண்ட் தேர் வேர் 210,000 பை த எண்ட் ஆஃப் த இயர். ஒரே மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணிக்கை 210,000 அப்படின்னு சொல்லி உயர்ந்தது. த யூஎஸ் பேம்பிடு போத் நார்த் அண்ட் சவுத் இன் தட் in hope that it could force the liberalization forces to abandon the struggle. அதாவது விடுதலை இயக்கங்களை வந்து அழித்தெடுக்கும் நோக்கத்தோடு இரவும் பகலாம் அமெரிக்கா ரெண்டு வியட்நாம் மீதும் குண்டு வீசிச்சு. நார்த் வியட்நாம் மீதும் குண்டு வீசினாங்க, சவுத் வியட்நாம் மீதும் குண்டு வீசினாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? த ஃபைட்டர்ஸ் ஆஃப் நார்த் வியட்நாம் ட்ரைனட் இன் கொரிலா வார்ஃபேர் had grown out of the spontaneous struggles against a repressive regime. Okay, அதாவது வியட்நாம் கொரிலா போர் முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட வட வியட்நாமுடைய அமெரிக்க படைகள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டை அதாவது நோய் தொற்றுக்கு விளைவிக்கும் ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தே சஸ்டெய்னட் தேயர் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் போவிங் த யூஎஸ். ஓகேவா? த அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஆல்சோ யூஸ்டு பேக்ட்ரோடிக்கல் வெப்பன்ஸ் இன்சிடென்ட்லி பாம்ஸ் ஆஸ் ஏ நேபால் அண்ட் ஏஜென்ட் ஆரேஞ்ச் டு டிஃபால்ட் த ஃபாரஸ்ட் கவர்ஸ் வேர் யூஸ்டு. அதாவது அவங்க வந்து இரவு பகலாக அந்த குண்டு வீசினாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பம் அப்படிங்கிற ஏஜெண்ட் ஆரஞ்சு அந்த காடுகளை வந்து தீ மூட்டுற மாதிரி ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேஸ்ட் ஏரியா ஆஃப் வியட்நாம்ஸ் வேர் டிவேஸ்டட் அண்ட் 100,000 ஆஃப் பீப்புள் கில்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பரப்பில் நிலம் அழிக்கப்பட்டதோடு ஆயிரக்கணக்கானோர் அப்படிங்கிறதுங்க கொல்லப்பட்டாங்க. த அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் டூ சஃபர்டு ஹெவி காஸ்டலர்ஸ். ஓகே, 1,000 அமெரிக்க படைகளும் நிறைய சேதங்களை வந்து சந்தித்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அமெரிக்கன் பாம்பிங் அட் நார்த் வியட்நாம் வடக்கு வியட்நாம் மீது அமெரிக்கா எப்படி குண்டு வீசினாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஏர்லி இன் 1975 த வார் டுக் எ டெசிசிவ் டர்ன். போர் வந்து 1975 துவக்கத்தில் முக்கிய கட்டத்தை வந்து எட்டுச்சு. த ஆர்மிஸ் ஆஃப் நார்த் வியட்நாம் அண்ட் ஆஃப் த நார்த் லிபரலைசேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் சவுத் வியட்நாம் ஸ்வெப்ட் அக்ராஸ் த கண்ட்ரி ரவுட்டிங் த அமெரிக்கன் சப்போர்ட் ட்ரூப்ஸ் ஆஃப் சவுத் வியட்நாம். வடக்கு வியட்நாமுடைய இராணுவமும் தெற்கு வியட்நாமுடைய தேசிய விடுதலை முன்னணியும் எல்லைகளை கடந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற தென் வியட்நாமுடைய படைகளை வந்து நாசம் செஞ்சுது. ஓகேவா? பை 30th April 1975 ஆல் த அமெரிக்கன் ட்ரூப்ஸ் ஹேட் வித்ட்ரான் அண்ட் த கேபிட்டல் ஆஃப் சவுத் வியட்நாம் சைகான் வேர் லிபரல்டு. ஓகே, அதாவது மொத்த அமெரிக்க படைகளும் 30 April 1975 வெளியேற்றியதால் தென் வியட்நாமில் சைகோன் நகரம் அப்படிங்கிறது விடுதலை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் வேர் ஃபார்மலி யுனைடட் ஆஸ் ஒன் கண்ட்ரி இன் 1976. 1976 வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் ஒரே தேசமாக ஒன்றிணைக்கப்படுது. த சிட்டி ஆஃப் சைகோன் வாஸ் ரீநேம்டு ஆஸ் ஹோச்சுமின் சிட்டி ஆஃப்டர் த கிரேட் லீடர் ஆஃப் வியட்நாமின்ஸ் பீப்புள். மிகப்பெரிய தலைவராக மக்களடிக்கு முன்னாடி உருவெடுத்த ஹோச்சிமின் நினைவாக சைகோன் நகரம் வந்து ஹோச்சிமின் நகரம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. த அமர்ஜ் ஆஃப் வியட்நாம் ஆசியா யுனைடட் அண்டு இண்டிபெண்ட் நேஷன்ஸ் வாஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஒரு ஒருங்கிணைந்த சுதந்திர தேசமாக வியட்நாம் உருவானது ஒரு அரிய வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம்.
A small country had succeeded in winning independence and unification in the face of the armed opposition of the great power in the world. உலகத்தில் மிகப்பெரிய சக்தியின் ஆயுதம் ஏங்கிய எதிர்ப்பையும் மீறி இது வந்து ஒன்றாக இணைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த ஹெல்ப் கிவன் டு வியட்நாம் இஸ் பை த சோசியலிஸ்ட் கண்ட்ரீஸ். த பொலிட்டிக்கல் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பை எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏசியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் சோலியட்டரி எக்ஸ்பிரஸ்டு பை த பீப்புள்ஸ் இன் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹெல்ப் இன் அச்சீவிங் திஸ். ஓகே, அதாவது சோசியலிஸ்ட நாடுகளுடைய உதவியும் அரசியல் பூர்வமாக பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் கொடுத்த ஆதரவும் உலகெங்கும் பரவி கிடந்த பல்வேறு இன மக்களுடைய தார்மீக உணர்வும் பக்க பலமாக நின்றது தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? டுவர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் ஆஃப் யூரோப் ஒன் ஆஃப் த மொனமெண்டஸ் டெசிஷன்ஸ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போஸ்ட் வார் டூ எரா வாஸ் டு இன்டகிரேட் த ஸ்டேட் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப். இரண்டாவது உலகப் போருக்கு பின் வந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் முக்கியமானது மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைப்பது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன் டூயிங் ஸோ த யூரோப்பியன்ஸ் வாண்டட், அதன் மூலமாக ஐரோப்பியர்கள் என்ன சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரவெண்ட் ஃபர்தர் யூரோப்பியன் வார்ஸ் பை எண்டிங் த ரிவாலி பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்டு ஜெர்மனி. அதாவது ஐரோப்பியர்களுக்கிடையே மூண்ட போர்களை தவிர்க்கவும் குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த பகைமையை வந்து ஒடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. டு கிரியேட் எ யுனைடட் யூரோப் டு ரெசிஸ்ட் எனி த்ரெட் ஃப்ரம் சோவியத் ரஷ்யா. ஒருங்கிணைந்த ஐரோப்பாவை கொண்டு சோவியத் நாட்டுடைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும், டு ஃபார்ம் எ தேர்ட் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு டு கவுண்டர் பேலன்ஸ் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் ய யூஎஸ் அண்டு யூஎஸ்எஸ்ஆர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய படைகளும் சோவியத் நாட்டுடைய படைகளும் சமமாக ஒரு படைபலத்தை நிறுவவும், டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி ரிசோர்சஸ் ஆஃப் யூரோப் பை ஆர்கனைசிங் தெம் ஆன் த கான்டினென்டல் ஸ்கேல். கண்டங்களிடையே அல்லது கண்டங்களுடைய பொருளாதாரம் மற்றும் இராணுவ வளங்களையும் திறன்களையும் முழுவதாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? In May 1949, 10 countries met in London and signed to form a Council of Europe. 10 நாடுகள் லண்டனில் மே 1949 கூடி ஐரோப்பிய சமூகத்தை வந்து உருவாக்குறதுக்கு கையொப்பமிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த கவுன்சில் ஆஃப் யூரோப் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் ஸ்டாங்பர்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு வித் எ கமிட்டி ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெம்பர் கண்ட்ரீஸ் அண்ட் எ கன்சல்டேட்டிவ் அசம்பிளி ட்ரோன் ஃப்ரம் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ்பர்க் அப்படிங்கிற நகர தலைமையிடமாக கொண்டு ஐரோப்பிய சமூகத்தில் உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும், வெளிநாடுகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை கொண்டு கலந்தாய்வு சபையும் அமையப்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யூரோப்பியன் கோல் அண்டு ஸ்டீல் கம்யூனிட்டி. ஓகே, த யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி அண்ட் த யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி வேர் எஸ்டாப்ளிஷ்டு. அதாவது ஐரோப்பிய பாதுகாப்பு சமூகமும் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகமும் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 6 கண்ட்ரீஸ் 6 நாடுகள், அதாவது பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹோலண்ட் அண்ட் லக்சம்பர்க் பிலாங்கிங் டு இசிஎஸ்சி சைன்டு த ட்ரீட்டி ஆஃப் ரோம் which established the European Economic Community or the European Common Market with the headquarters at Brussels. அதாவது ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தைச் சேர்ந்த 6 நாடுகள் ஃப்ரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலந்து, லக்சம்பர்க் ஒன்றா கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதோடு அதன் மூலமாக ஐரோப்பிய பொருளாதார சமூகம், ஐரோப்பிய பொது சந்தை, ஓகேவா, பிரஸ்லஸ் அப்படிங்கக்கூடிய நகர தலைமையகரமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, ஐரோப்பிய பொருளாதார சமூகம்னு சொல்லுவோம். த இஇசி எலிமினேட்டட் பேரியர்ஸ் டு த மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ், சர்வீஸ், கேபிட்டல் அண்டு லேபர். இந்த சமூகம் வந்து பண்டங்கள், சேவைகள், முதலீடுகள், தொழிலாளர்கள் போன்றவற்றையுடைய நகர்வை எல்லைகளாக கொண்டு நிறுத்துவதாக மாறியது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் ஆல்சோ ப்ரொஹிபிட்டட் பப்ளிக் பாலிசிஸ் ஆர் ப்ரைவேட் அக்ரிமெண்ட்ஸ் தட் ரெஸ்ட்ரிக்டட் த மார்க்கெட்ஸ். ஜஸ்ட் எ மினிட். மார்க்கெட் காம்படிஷன்ஸ். ஓகே, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தை போட்டியில்
கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக முயன்றபோது கொள்கைகளையும் தனியார் ஒப்பந்தங்களையும் புறக்கணிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எ காமன் அக்ரிகல்ச்சரல் பாலிசி சிஏபி அண்ட் எ காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி வேர் எவால்வ்டு. யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வாசிய ரிமார்க்கபிள் சக்சஸ் ஓகே. பொதுவாக விவசாய கொள்கையும் வெளிநாட்டு வணிபத்தையும் வமைப்பு அப்படிங்கிறது உருவாச்சு. ஐரோப்பிய பொதுச்சந்தை அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான முயற்சியாக மாறுச்சு. சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் எஸ்இஏ ஓகே, ஒற்றை ஐரோப்பிய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் ஜூலை 1987. ஒற்றை ஐரோப்பிய சட்டம் அப்படிங்கிறது 1 July 1987 அன்றைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. இட் சிக்னிஃபிகண்ட்லி எக்ஸ்பண்டட் த இஇசி ஸ்கோப் கிவிங் த மீட்டிங்ஸ் ஆஃப் த இபிசிஸ் ஏ லீகல் பேசிக்ஸ். ஐரோப்பிய பொருளாதார சமூகத்துடைய எல்லைகளை விரிவாக்கி அதுக்கு வந்து சட்ட வடிவம் அப்படிங்கிறது கொடுத்துச்சு. இட் ஆல்சோ கால்டு ஃபார் மோர் இன்டென்சிவ் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி அமங் த மெம்பர் கண்ட்ரிஸ். மேலும் அது வந்து உறுப்பு நாடுகளை வெளியுறவு கொள்கையில் அதிகமான ஒத்துழைப்பை வந்து நாடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் ஆல்சோ கால்டு ஃபார் மோர் இன்டென்சிவ் கோஆர்டினேஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி அமங் மெம்பர் கண்ட்ரிஸ் ஓகேவா. இந்த சட்டம் வந்து உறுப்பு நாடுகளுடைய மக்களுடைய தொகையின் அடிப்படையில் அவற்றுக்கான ஓட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து நிர்ணயம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. அக்கார்டிங் டு த எஸ்இஏ ஈச் மெம்பர் வாஸ் கிவன் மல்டிபிள் ஓட்ஸ் டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன்ஸ். அப்ரூவல் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ரெக்கயர்ட் ரஃப்லி 2/3 ஆஃப் த ஓட்ஸ் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ். 2/3 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற நிலை வந்து நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்தது யூரோப்பியன் யூனியன் த மாஸ்கிரிட் நெதர்லாண்ட் ட்ரீட்டி சைன்ட் ஆன் February 7, 1992 கிரியேட்டட் த யூரோப்பியன் யூனியன் ஓகே. 1992 February 7 கையெழுத்திட்ட மார்க்ஸ்ட் ஓகேவா, அதாவது நெதர்லாண்ட் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த மானிட்டரி பாலிசி அண்ட் எ காமன் கரன்சி ஈரோ டு ரீப்ளேஸ் நேஷனல் கரன்சிஸ் மேனேஜ்டு பை காமன் மானிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் சப்சீக்வெண்ட்லி பிளானட் அண்டு இம்ப்ளிமெண்டட் ஓகே. அதாவது பொதுவாக நிதி கொள்கையும் நாடுகள் வழங்கிய பணத்தை மீறி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமும் அதாவது யூரோ முதல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னாடி வந்து அவை நிர்வகிக்கக்கூடிய பொது நிறுவனங்களும் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டுடே த யூரோப்பியன் யூனியன் ஹேஸ் 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் பிரஸ்ஸல்ஸ் பெல்ஜியம் ஓகே. தற்பொழுது ஐரோப்பியோட ஒன்றியத்தில் 28 உறுப்பு நாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிரஸ்ஸல்ஸ் அப்படிங்கிறது வந்து பெல்ஜிய நகர தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாலா பெர்லின் வார் அண்ட் எண்ட் ஆஃப் கோல்டு வார் எரா ஓகே. பெர்லின் சுவர் வீழ்ச்சியும் பனிப்போருடைய கால முடிவுன்னு சொல்லுவோம். த டிவிஷன் ஆஃப் ஜெர்மனி இன் டு வேஸ்ட் ஃபெடரல் ரிபப்ளிக் ஜெர்மனி த ஈஸ்ட் ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் லெட் டு கிளாரிங் டிஃப்ரென்ஸ் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஜெர்மனியா மேற்கு அதாவது ஜெர்மனியா கூட்டு குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மனிய கிழக்கு வந்து ஜெர்மனிய ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு வாழ்க்கை தரத்தில் வந்து வேறுபட்ட கோணத்தில் வந்து எதிரொலித்தது அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்ட் பெர்லின் எக்கனாமிக் பிகம் ப்ராஸ்பரஸ் தேங்க்ஸ் டு த சப்போர்ட் ரிசீவிங் ஃப்ரம் த வெஸ்ட் அண்டர் த மார்ஷல் பிளான். மார்ஷல் திட்டத்துடைய துணையால் மேலுக்கு பெர்லினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குச்சு. இன் கான்ட்ராஸ்ட் த யூஎஸ்எஸ்ஆர் ஹேட் லிட்டில் இன்ட்ரெஸ்ட் இன் டெவலப்பிங் த எக்கனாமிக் ஆஃப் ஈஸ்ட் பெர்லின். அதுக்கு மாறாக கிழக்கு பெர்லினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ரஷ்யா போதிய அக்கறை வந்து இல்லை சரியா. ஃபர்தர் பீப்புள் இன் வெஸ்ட் பெர்லின் சஃபர்டு ஃப்ரம் லேக் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் ஃப்ரீடம். இதனால் கிழக்கு பெர்லினில் மக்களாட்சியோ சுதந்திரமோ இல்லாத மக்களுக்கு வந்து பெரும் சிரமமாக அமைஞ்சது. தேர்ஃபோர் பீப்புள் ஆஃப் வெஸ்ட் ஈஸ்ட் பெர்லின் மூவ்டு டு த வெஸ்ட் பெர்லின் இன் லார்ஜ் நம்பர். இதனால் வந்து கிழக்கு பெர்லின் மக்கள் வந்து மேற்கு பெர்லினை நோக்கி அதிக அளவில் இடம்பெயர ஆரம்பித்தாங்க. இன் வெஸ்ட் பெர்லின் ஆன் அதர் ஹேண்ட் தேர் வாஸ் எ ஃபியர் தட் எ சோவியத் குட் யூஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் டு டேக் வெஸ்ட் பெர்லின் ஓகேவா. மேற்கு பெர்லின்லோ ரஷ்யா வந்து தன்னுடைய நாட்டின் மீது எந்த நேரத்துலேயும் படையெடுத்து வரக்கூடும் அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் அப்படிங்கிறது நிலவுச்சு சரியா. இன் திஸ் கான்டெஸ்ட் ஈஸ்ட் ஜெர்மனி பிகன் டு கன்ஸ்ட்ரக்ட் எ வால் இன் 1961
which virtually cut off West Berlin from East Berlin and the surrounding East German areas. இந்த சூழலில் 1961 கிழக்கு ஜெர்மனி ஒரு சுவரை எழுப்பி கிழக்கு பெர்லின் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கும் மேற்கு பெர்லினுக்கும் இருந்த தொடர்பை வந்து நிறுத்தியச்சு. சரிச்சா, அடுத்தது இட் வாஸ் ஹெவிலி கார்டட் வித் த வாட்ச் டவர்ஸ் அண்ட் அதர் லேத்தல் இம்பிடிகேமெண்ட்ஸ் டு ஸ்டாப் பீப்புள் ஃப்ரம் த ஈஸ்ட். காவல் கோபுரங்கள் எழுப்பப்பட்டு பயங்கர ஆயுதங்களோட துணையோடு கடுமையான கண்காணிப்பு பணியின் மூலமாக கிழக்கிலிருந்து மக்கள் வந்து நுழைவது வந்து தவிர்க்கப்பட்டுச்சின்னு சொல்லலாம். இந்த லேட் 1980s ஆஸ் யூஎஸ்எஸ்ஆர் ஹோல்ட் ஓவர் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வாஸ் பீக்னிங் எ மாஸ் ஆஃப் பீப்புள் அசம்பிள்டு ஆன் 9th November 1989 ஆன் போத் சைட் ஆஃப் த வால் அண்ட் பிகன் டு டொமாலிஷ் இட். ஓகே, அதாவது 1900 ரஷ்யாவுடைய கட்டுப்பாடு 1980 வாக்கில் நடுவில் வந்து வலுவிழப்பு கவங்கிய நிலையில் இந்த சுவர் வந்து இருபுறமும் நவம்பர் 9 1989 கூடிய மக்கள் வந்து அதை தகர்க்க தொடங்கினாங்க. ஜெர்மனி வாஸ் அஃபீஷியல் ரீயூனியட் ஆன் 3rd October 1990. ஜெர்மனி 3 October 1990 அன்னைக்கு முறையாக இணைக்கப்பட்டுச்சு. த பெர்லின் வால் வார் மோர் தேன் ஜஸ்ட் எ ஃபிசிக்கல் பேரியர். பெர்லின் சுவர் வந்து ஒரு கட்டுமான தடை அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ சிம்பிள் பவுண்டரி பிட்வீன் கம்யூனிசம் அண்டு கேபிட்டலிசம். முதலாளித்துவத்துக்கும் பொதுமையுடைவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய பிளவை அடையாளப்படுத்தக்கூடிய சுவராக அது இருந்துச்சுன்னு சொல்லலாம். வித் த ஃபால் ஆஃப் பெர்லின் வார் ஃபாலோடு பை த கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் த கோல்டு வார் எரா கேம் டு அன் எண்டு. ஓகேவா, அதாவது பெர்லின் சுவர் வீழ்ச்சியை அடுத்து சோவியத் நாடுகளுக்கும் வீழ்ந்து அந்த பனிப்போர் காலத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அட் த ஹெல்மெட் கோல் சான்சலர் ஆஃப் வெஸ்ட் ஜெர்மனி ஃப்ரம் 1982 to 1990 அண்ட் பிளேடியா க்ரூஷியல் ரோல் இன் இன்டகிரேட்டிங் ஈஸ்ட் ஜெர்மனி இன் டு வெஸ்ட் ஜெர்மனி இன் 1990. மேற்கு ஜெர்மனியின் வேந்தரா 1982 to 1990 வரையிலும் பொறுப்பு வகித்த ஹெல்மெட் கோல், அதாவது கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் 1990 இணைக்க பங்காற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹீ தஸ் பிகேம் த ஃபஸ்ட் சான்சலர் ஆஃப் யூனிஃபைட் ஜெர்மனி ஆஃப்டர் 45 years ஆஃப் டிவிசன்ஸ். 45 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒன்றுபட்ட ஜெர்மனியுடைய வேந்தரா அந்த ஹெல்மெட் ஹோல் அப்படிங்கிறவர் வந்தார். ஓகேவா, வித் பிரெஞ்சு பிரசிடென்ட் மிட்டாரண்டோடு கோல் வாஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த மாஸ்கரட் ட்ரிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ் த யூரோப்பியன் யூனியன் அண்ட் த ஈரோ கரன்சி. ஓகே, அதாவது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரான மிட்டரானோடு இணைஞ்சு பாஸ்கரட் ஒப்பந்தத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒருங்கிணைந்த ஐரோப்பாவுக்கும் யூரோப்பான உருவாக்கத்துக்கும் வித்திட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த சோவியத் யூனியன். இந்த 1970s and early 1980s த சோவியத் யூனியன் கண்டினியூ டு ரீடைன் எ ஸ்ட்ராங் அண்டு டாமினன்ட் பொசிஷன் இன் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ். உலக அரசியலில் 1970s ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோடைய முற்பகுதியிலும் சோவியத் நாடு வந்து மிகுந்த செல்வாக்கோடு திகழ்ந்ததுன்னு சொல்லலாம். ஹவவர் இட்ஸ் எக்கனாமிக் வாஸ் சஃபரிங் அண்ட் வாஸ் அனேபிள் டு மேட்ச் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு. இருந்தாலும் அதனுடைய பொருளாதாரம் நலிவடையவும் முதலாம் உலக நாடுகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் போயும் தேங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன் 1985 மிக்கல் கோபர்சவ் டுக் ஓவர் த ஹெட் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர். ஓகே, அந்த நாட்டுடைய அதிபராக மிக்கேல் கோபர்சவ் அப்படிங்கிறவர் 1985 பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, கோபர்சவ் ஸ்போக் அபவுட் த நீட் ஃபார் ஓப்பனஸ் அண்ட் ரீஃபார்ம்ஸ் பெட்ரோஸ்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஹிஸ் கமிட்மெண்ட் டு ரீஃபார்ம் அப்பார்ட் ஃப்ரம் த ஆப்போசன் வித் த ரூலிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டி டிட் நாட் மேட்ச் த ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு யூஎஸ்எஸ்ஆர். ஓகே,
அதாவது இந்த சூழ்நிலையில் கோப்பர் சவ் வெளிப்படைத்தன்மை கிளாஸ்நெட் அப்படிங்கிறத பற்றியும் சீர்திருத்தம் அப்படிங்கிறது பெரஸ்டோரிக்கா பற்றியும் பேசினார். ஆனால் அவருடைய சீர்திருத்த முயற்சிகளுக்கு ஆளும் பொது உடைமை கட்சியினர்கிட்டருந்து எதிர்ப்பு கிளம்பியதோடு அந்த நாட்டில் வந்து அதுக்கு தேவையான வளங்கள் வந்து இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த மிடில் ஆஃப் 1980s அபவுட் 1/3 ஆஃப் த டோட்டல் ஜிடிபி வாஸ் கோயிங் டு த மிலிட்ரி. ஓகே, உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 1980s என்னாச்சுன்னா இராணுவத்துக்காக ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு. இன் ஆர்டர் டு மெயின்டைன் எ பார்ட்டி வித் த யூஎஸ் இன் த கண்டெஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரோகன் ஸ்டாஸ் வாஸ் ப்ரோக்ராம் இட் பிகேம் நெசசரி ஃபார் த சோவியத் யூனியன் டு அலோகேட் மோர் ஃபண்ட்ஸ் டு த மிலிட்ரி. த இன்க்ரீஸ் இன் மிலிட்ரி பட்ஜெட் ஃபர்தர் ஸ்ட்ரெயின்ட் த சோவியத் எக்கனாமி. ஓகே, 1980s நடுவில் வந்து இராணுவத்துக்காக உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 வந்து செலுத்தப்பட்டுச்சு. அமெரிக்க நாட்டுடைய அந்த அதிபரான ரீகன் அப்படிங்கிறவர் விண்வெளி போர் திட்டத்துக்கு ஈடு செய்கிற அளவுக்கு சோவியத் நாட்டுக்கு அதிக அளவு நிதி தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. இராணுவ செலவினங்களை வந்து அதிகரிக்கிறதுக்காக நாட்டில் வந்து பொருளாதார சீர்திருத்தம் ஓகேவா மேற்கொள்ளுறதுல வந்து நிறைய சிரமம் அப்படிங்கிறதும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, ஆனால் சீர்திருத்தங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருந்த நேரத்தில் வலுவிழந்த பொருளாதார சூழலும் கோப்பர்ச்சுவுடைய கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியல. இந்த இயர் 1988 சா த ஃபஸ்ட் மாஸ் ப்ரொடக்ட் ஃபஸ்ட் இன் ஆர்மீனியா அண்ட் தென் இன் த பால்டிக் ஸ்டேட்ஸ். ஓகே, ஏர்லி சோவியத் ரிசன்ஸ் ஹேட் யூஸ்டு சிவர் A severe repression to kill us such uprisings. Gorbachev could not take resolves to such brutal measures. ஓகேவா, அவரால் எந்த ஒரு சீர்திருத்த செயல்களையும் அவரால் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டார். ஓகேவா, த செனபிள் டிசாஸ்டர் ஏ மேஜர் ஆக்சிடென்ட் இன் ஏ நியூக்ளியர் பிளான்ட் இன் உக்ரைன் இன் 1986 வாஸ் அனதர் ப்ளவ். அந்த செர்னபிள் பேரழிவு அப்படிங்கக்கூடியது உக்ரைனில் 1988 வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் வந்து அணு கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதனால் ஒரு கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேரடியாக விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Gorbachev made moves to stabilize his position by reliance to conservative forces in 1989 and 1991. But on each occasion, he was interrupted by massive miners' strike, which came close to cripple the country's energy supplies. Okay, அதாவது 1900 பழமைவாத சக்திகளுடைய துணையோட 1989 மற்றும் 1991 நிலைமையை சமாளித்து தன்னுடைய நிலையை வந்து வலுப்படுத்த கோப்பர்ச்சவ் அப்படிங்கிறவர் முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சுரங்க தொழிலாளருடைய வேலைநிறுத்த போராட்டத்தால் அந்த நாட்டில் ஏற்பட்ட ஆற்றல் பற்றாக்குறை நெருக்கடியை வந்து அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். த ஈஸ்ட் யூரோப்பியன் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் அண்டர் த சோவியத் அம்ப்ரெல்லா வேர் ஆல்சோ இன் எ டீப் எக்கனாமிக் சோசியல் கிரிசிஸ். சோவியத் நாட்டுடைய அரவணைப்பில் இருந்த கிழக்கு ஐரோப்பிய பொது உடைமை நாடுகள் மிக கடுமையான பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியை வந்து எதிர்கொண்டுச்சு. Gorbachev decision to loosen the Soviet control on the countries of the Eastern Europe created an independent democratic momentum. ஓகே, அதாவது இந்த நாடுகள் மீது சோவியத் கொண்டிருந்த கட்டுப்பாட்டை தளர்த்த கோப்பர்ச்சவ் முடிவெடுத்த போது அங்கே சுதந்திர வேட்கையும் ஜனநாயகத்தை நோக்கியான வேகமும் நகர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, எ சீரியஸ் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ் அண்டர் மைனர் த கம்யூனிஸ்ட் ரெசின்ஸ் ஃபர்ஸ்ட் இன் போலண்ட் அண்ட் தென் இன் ஹங்கேரி. ஓகே, அதாவது தொழிலாளர்களுடைய தொடர் போராட்டம் பொது உடைமை ஆட்சியை முதல்ல போலந்துலேயும் அதன் பின்னாடி ஹங்கேரியிலையும் அசைக்க தொடங்குச்சு. ஏ வேவ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் தட் ஸ்வாப்ட் ஈஸ்ட் ஜெர்மனி லெட் டு டெமாலிசேஷன் ஆஃப் த பெர்லின் வார் இன் 1989. 1989 அலைகடல் போல பரவிய எழுச்சிகள் கிழக்கு ஜெர்மனியில் வந்து பெர்லின் சுவர் தாக்க தெரியப்படுறதுக்கு
காரணமாக வந்து விளங்குச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? சப்சீக்வண்ட் இட்டு ரெசின் இன் செக்கோஸ்லேவியா ஃபாலோடு பை பல்கேரியா ஃபெயில். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செக்கோஸ்லேவியாவிலையும் பல்கேரியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்த ஆட்சிகள் வந்து சரியை தொடங்கின. அண்ட் அட்டம்ப்ட் பை ரொமேனியா நிக்கோல் சவுசெஸ்கோ டு ரெசிஸ்ட் த வேவ் ஆஃப் சேஞ்ச் பை ஷூட்டிங் டவுன் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் எண்டர்டு இன் ஹீஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் பை எ ஸ்பயரிங் ஸ்குவாட் டிசம்பர் 1989 அண்டர் த கமாண்ட் ஆஃப் ஹீஸ் ஓன் ஜென்ரல். ஓகே, அதாவது அதை தொடர்ந்து செக்கோஸ்லேவியாவிலையும் பல்கேரியாவிலையும் ஆட்சி வந்து சரிஞ்சுது. ருமேனியாவில் நிக்கோலா சவுசெஸ்கோ உணர்வாளர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து அவர் வந்து தன்னுடைய இராணுவ தளபதிகளே அவரை சுட்ட வீழ்த்த உத்தரவிட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அவர் அவங்களோட இராணுவ வீரர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. ஓகேவா? த டெலிவிசர்டு இமேஜஸ் த ஆஃப் த ஷூட்டிங் அண்ட் த ஃபால் ஆஃப் பெர்லின் வால் கிளாமினைஸ் த ப்ராசஸ் ஆஃப் த பிரேக்கிங் அப் ஆஃப் த கம்யூனிஸ்ட் வேர்ல்டு இன் 6 months த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த யூரேப் ஹேட் பீன் ரீட்ரான். தொலைக்காட்சி பதிவுகளும் பெர்லின் சுவருடைய வீழ்ச்சியும் பொது உடைமை உலகம் நொறுக்கப்பட்ட தூண்டியது. 6 மாதங்களில் பாதி ஐரோப்பாவுடைய அரசியல் வரைபடம் வந்து பெரும் மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. சரியா? அடுத்து கோபச்சோ மேட் அண்ட் லாஸ்ட் அட்டம் டு டேக் இய ஹால் லைன் அகெயின்ஸ்ட் த டிஸ்ரப்டெட்ஸ் ஒன்லி டு பி சேலஞ்சு பை அ செகண்ட் கிரேட் மைண்ட் ஸ்ட்ரைக் இன் 1991 அண்ட் அ ஹியூஜ் டெமான்ஸ்ட்ரேஷன் இன் மாஸ்கோ. கோபர்ச்சவ் வந்து ஒரு அழுத்தமான நடவடிக்கை இடையூறு புரிவோர் மீது 1991 கைகொள்ள முயன்ற போது மாஸ்கோ நகரை பிரமிக்க வைத்த 2வது தொழிலாளர் எழுச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துச்சு. இன் ரெஸ்பான்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இன் ஹிஸ் கவர்மெண்ட் அட்டம் டு டேக் எ ஹார்ட் லைன் வித்தவுட் கோபர்ச்சவ். ஓகே, அந்த பழமைவா அங்கே அவருடைய அரசியலில் இருந்த பழமைவாத சக்திகள் அவரை மீறி கடும் நடவடிக்கைகளை வந்து கைக்கொள்ள முயன்றது. தே யூஸ் ட்ரூப்ஸ் இன் மாஸ்கோ டு எ ஸ்டேஜ் ஆஃப் கப் அண்ட் ஹெல்ப்டு கோபர்ச்சவ் அண்டர் த ஹவுஸ் அரெஸ்ட். கோபர்ச்சவில் வந்து வீட்டுக்காவலில் வச்ச அந்த சக்திகள் துருப்புகளுடைய துணையோட மாஸ்கோவில் வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. சரியா? பட் அதர் மிலிட்ரி யூனிட்ஸ் ரெஃப்யூஸ் டு பேக் தேம் அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் பவர் ஃபெல் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் போரிஸ் எல்ஸ்டன் எ ரீஃபார்மர் பேக்டு பை த வெஸ்ட். ஓகே, ஆனால் மற்ற படைப்பிரிவினர் ஆதரவை பெற முடியாமல் போனதுனால முடிவில் மேற்கத்திய நாடுகள் பின்புலத்தோடு போரிஸ் எல்சின் அப்படிங்கக்கூடிய சீர்திருத்தவாரி ஆட்சியை வந்து கைப்பற்றினார். இந்த மீன் டைம் 3 பால்டிக் ஸ்டேட்ஸ் ஹேஸ் ஃபார்மலி லெஃப்ட் த சோவியத் யூனியன். இடைப்பட்ட காலத்தில் 3 பால்டிக் நாடுகள் வந்து சோவியத் ஐக்கியத்தை வந்து விட்டு சென்றார்கள். தேவர் அட்மிட்டடு டு த யூஎன் ஆஸ் இண்டிபெண்ட் கண்ட்ரீஸ் எஸ்டோனியா லாட்வியா லித்வேனியா. ஓகே, இந்த 3 நாடுகளும் இதுதான். ஓகேவா? அத்தையே நவம்பர் 1991 11 ரிபப்ளிக்ஸ் உக்ரைன் ஜார்ஜியா பெலோரஸ் அர்மீனியா அசர்பைசன் கசகஸ்தான் கிர்கிஸ்தான் மால்டோவா துர்க்மெனிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெஸ்தான். ஓகே, இந்த பதினோரு குடியரசுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு அறிவிச்சுக்கிட்டாங்கன்னா அனௌன்ஸ்டு சக்சஸன் ஃப்ரம் த சோவியத் யூனியன். சரியா? அதாவது சோவியத் ஐக்கியத்திலிருந்து பிரிவதாக அறிவிச்சுக்கிட்டாங்க. இன்சீடு தே டிக்ளர்டு தே வுட் எஸ்டாப்ளிஷ் இ காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸ். அதற்கு மாறாக சுதந்திர நாடுகளாக ஒரு பொது நல அமைப்பின் கீழே வீற்றிருப்பதை இந்த நாடுகள் வந்து விரும்பிச்சு. ஆன் 25 டிசம்பர் கோபர்ச்சவ் அனௌன்ஸ்டு ஹிஸ் ரெசிக்னேஷன். கோபர்ச்சவ் அப்படிங்கிறவர் 25 டிசம்பர் 1991 தனது ராஜினாமா வந்து அறிவித்தார். ஃபார் 6 டேஸ் த சோவியத் யூனியன் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த நேம் அண்ட் அட் மிட்நைட் ஆன் 31 டிசம்பர் 1991 இட் வாஸ் ஃபார்மலி டிசால்வ்டு. ஓகே, 25 டிசம்பர் 1991 ராஜினாமா அறிவித்தார். அது அறிவிச்சிருந்து ஒரு 6 நாளைக்கு வந்து சோவியத் ஐக்கியம் நீடித்தாலும் டிசம்பர் 31
தொண்ணூற்றி ஒன்று அன்று நள்ளிரவு முதல் கலைக்கப்படுச்சு. சரியா, கடைசியாக த யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் நோ மோர், இறுதியாக சோவியத் ஐக்கியம் அப்படிங்கிற ஒன்றே இல்லாமையே போயிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து பெஸ்டோரிக்கா அப்படின்னு ஒன்று சொல்லலாமா அப்படின்னு என்னன்னு பாருங்கள். ரீஸ்ட்ரக்சரிங், மறுகட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரெஃபர்ஸ் டு த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ்டு பை த மிக்கேல் கோபர்ச்சவ் இந்த லேட் 1980 டு ரீஸ்ட்ரக்சர் சோவியத் எக்கனாமிக் அண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். அந்த பெரஸ்டிக்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறுகட்டமைப்புன்னு சொல்லுவோம். இது மிக்கேல் கோபர்ச்சவால் சோவியத் நாட்டின் பொருளாதாரத்தையும் அரசியல் அமைப்பையும் மறுசீரமைப்புக்கு உட்படுத்த 1980 கடைசியில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எலாங் வித் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்னோஸ்ட் அதாவது ஓப்பனஸ், பெஸ்டோரிக்கா வாஸ் இன்டெண்டட் டு எனர்ஜைஸ் சோவியத் எக்கனாமி விச் வாஸ் லேக்கிங் பிகைண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு. வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளுடைய முன்னேற்றத்திற்கு சோவியத் பொருளாதாரம் ஈடுகொடுக்கும்படி அதற்கு புத்துணர்வு ஊட்ட வெளிப்படைத்தன்மை கொள்கையோட அறிமுகப்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த பிரிஸ்டிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? க்ளோஸ்னோஸ்ட் அதாவது ஓப்பனஸ்ன்னு சொல்லுவோம். வாஸ் எ பாலிசி ஆஃப் ஐடியாலஜிக்கல் ஓப்பனஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மிக்கேல் கோபர்ச்சவ் எலாங் த பிரிஸ்டோரிக்கா இந்த 1980s. ஓகேவா? இந்த வெளிப்படைத்தன்மை என்ற கொள்கை மிக்கேல் கோபர்ச்சவால பிரிஸ்டோரிக்காவோடு அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படையான ஒரு கருத்தியல் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்டர் க்ளோஸ்னேட்ஸ் தெர் வாஸ் மோர் ஓப்பனஸ் ரைட்டர்ஸ் ஹூ ஹேட் பீன் சென்ட்ரோட் ஏர்லி வாஸ் ரீஹாபிலிட்டேட்டட் அண்ட் தெர் வாஸ் ஸ்பேஸ் ஃபார் கிரிட்டிசம்ஸ் ஆஃப் பொலிட்டிஸ் அண்டு கவர்மெண்ட். வெளிப்படைத்தன்மை எழுத்தாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி அரசியலையும் அரசையும் வந்து விமர்சிக்க உரிமை அப்படிங்கிற ஒன்றை வழங்குச்சு. ஓகேவா? அடுத்தது எல்ஸ்டன். எல்ஸ்டன் வாஸ் த ஃபஸ்ட் அண்ட் அலை ஆஃப் கோபர்ச்சவ். எல்ஸ்டன் வந்து ஆரம்ப காலத்தில் கோபர்ச்சவுடைய நண்பராக வந்து இருந்தார். ஹவவர் எ மேயர் ஆஃப் மாஸ்கோ எல்ஸ்டன் ஓன் கிரேட் பாப்புலரிட்டி ஆஸ் எ சாம்பியன் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம். மாஸ்கோ நகரத்தில் மேயராக இருந்த அவர் வந்து அரசியல் மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை ஆதரித்ததன் மூலமாக பெரும் புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்லுவோம். வித் கோபர்ச்சவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ஆஃப் த சோவியத் பார்லிமெண்ட் எல்ஸ்டன் வாஸ் ரிட்டர்னட் டு த பவர் வித் ஓவர்வெல்மிங் சப்போர்ட்டட் ஆஃப் த மாஸ்கோ கான்ஸ்டியூஷன் இன் 1989. ஓகே, சோவியத் பாராளுமன்றம் 1989 ஜனநாயக முறைப்படி கோபர்ச்சவ் நடத்திய தேர்தலில் மாஸ்கோ தொகுதியில் போட்டியிட்ட அவர் வந்து பெரும் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்து திரும்பினார். த ஃபாலோயிங் இயர் ஹி வாஸ் எலெக்டட் பிரசிடெண்ட் ஆஃப் ரஷ்யா ஓவர் கோபர்ச்சவ் அப்ஜெக்ஷன்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்த ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா கோபர்ச்சவுடைய எதிர்ப்பை மீறி அவர் வந்து ரஷ்யாவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். த பிரசிடெண்ட் எல்ஸ்டன்ஸ் அட்வொகேட்டட் கிரேட்டர் அட்டானமி ஆஃப் த ரஷ்யன் ரிப்பப்ளிக் வித் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியல் சிஸ்டம் தட் வுட் அலவ் ஹிம் டு கவர்ன் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் பார்லிமெண்ட். ரஷ்ய குடியரசுடைய தன்னாட்சியை வலியுறுத்திய அவர் கட்டுப்படாத முழு நிர்வாக பொறுப்பை கைக்கொள்ளும் அதிபர் முறையை வந்து முன்வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ்டன் அண்டு மிக்கேல் கோபர்ச்சவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதோட த லெசன் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன் அண்டர்.